ஹலோ, அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நோன்பு வந்து டே 6 ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்னோடய கிட்ஸுக்காக என்னெல்லாம் மெனு நான் பண்ணேங்கிறதான் ஒரு குட்டி விலாகாக காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் தான் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு உடம்பு முடியாததுனால. ஸோ இன்றைக்கி வந்து ஜூஸ் வந்து பாதாம் ட்ரிங்க் பண்ணலான்னு எடுத்திருந்தேன். ஸோ சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். நான் வந்து பால்லாம் இதுக்கு வந்து காய்ச்சலை, ஜஸ்ட்டு மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறமா வந்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். சுகர் ஆப்ஷனல் தான், அதில் இருக்கும், கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறமா வந்து பாதாம் மிக்ஸு, நான் வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட பாதாம் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடும். கிட்ஸுக்குமே கோல்டாக இருந்ததுனால இதை கொஞ்சம் வார்மாகவே கொடுத்துக்கலான்ட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ஹாட்டாக ஏதாவது ட்ரிங்க் கொடுத்துக்கலான்ட்டு வந்து நான் வந்து ஜூஸ் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிட்டேன். நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இனி சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் தான். ஃப்ரூட்ஸ் வந்து இன்றைக்கி வாட்டர்மெலான் எடுத்திருந்தேன். ஜஸ்ட் க்யூபாக கட் பண்ணி வந்து நான் வந்து சர்வ் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். நம்ம வந்து நோம்பில் நிறைய வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வாட்டர்மெலான் வந்து எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. பாடிக்கும் வந்து குளிர்ச்சி அண்டு ப்ளஸ் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கு, டயர்ட்னஸ் நமக்கு தெரியாது. ஸோ வாட்டர்மெலான் இன்றைக்கி ஃப்ரூட்ஸில். அப்புறமா நெக்ஸ்ட் ரெசிபி வந்து சர்பத் அகரகர். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபின்னே சொல்லலாம் என்னோடய கிட்ஸுக்கு. ஸோ அகரகர் வந்து வந்து கொஞ்சமாக நான் எடுத்து வந்து ஊற போட்டிருந்தேன். ஒரு 5-10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து காய்ச்சிறப்போ வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். அதுக்காக 2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம கொதிக்க விட்டுடலாம். இன்னொரு பக்கம் வந்து சப்ஜா சீட்ஸை வந்து நம்ம ஊற போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போதும் சப்ஜா சீட்ஸ் வந்து ஊறுறதுக்கு. கண்டிப்பாக சப்ஜா சீட்ஸும் நோம்பில் நிறைய எடுத்துக்கோங்க, அது கூலிங் ஏஜெண்ட், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அகரகர் ரெடி ஆகிடுச்சு, நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ நான் ஒரு வைடு பாத்திரத்தில் தான் விட்டுருந்தேன். ஸோ ஈஸியாக ஆறிடும். ஒரு 5 மினிட்ஸாவது கேப் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து சர்பத் ஆட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டோன்னா வந்து சர்பத் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த சுகர்லாம் ஆட் பண்ணாததுனால நிறையவே வந்து சர்பத் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சர்பத்தோட ஃப்ளேவரும் வரும், சர்பத்தோட டேஸ்ட்டும் நமக்கு நிறையவே கிடைக்கும். நம்ம இதை சாப்பிடும்போது சர்பத்தை குடிக்கிறோமா சாப்பிட்றோமான்னு தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்தது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட பாத்திரத்தோட அளவை பொறுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஃபுல்லாக சப்ஜா சீட்ஸ் கவர் ஆயிரும், அப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இவ்வளோதான். குட்டி குட்டி கொஞ்சமான ரெசிபிஸ் தான் பண்ணியிருந்தேன், ஏன்னா பசங்களுக்கு உடம்பு முடியாததுனால. ஸோ இந்த ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பள்ளியிலேருந்து வந்தது. கிழங்கு கஞ்சி எல்லாம், இந்த வாட்டி வந்து மட்டன் கஞ்சி வந்திருந்தது. ஸோ இதெல்லாம் தான் எங்களோட ரெசிபிஸ் இன்னைக்கு. ஸோ கிட்ஸும் ரெடி ஆகிட்டாங்க நோம்பு திறக்கிறதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறந்துட்டாங்க ஜூஸ் குடிச்சிட்டு. ஸோ கண்டிப்பாக நான் இன்றைக்கி ஷேர் பண்ண ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னோடய கமெண்ட்க்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரமதான் கரீம்.